வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்தியில் வாசிப்பது பழனியல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் முதலாந்தகம் தொகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த மதிமுக வேட்பாளர் சி ஏ மல்லை சத்யா கடந்த 30ஆம் தேதி அன்று அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஊனமலை, சிறுநாகலூர், மதூர், எலப்பாக்கம், ஆனைக்குன்னம், மோகல்வாடி, ராமபுரம், கிளியாநகர், ஒரத்தூர், கீழாமூர், பாதிரி, வேளாமூர், அகிலி, மாத்தூர் ஆகிய கிராமங்களில் வேட்பாளருக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மலத்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். எலப்பாக்கம் ஊராட்சியில் பேசிய மல்லை சத்யா பெண்களின் வரவேற்பு மனதிற்கு உற்சாகம் அளிப்பதாகவும், பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் அதிகம் இடம்பெற்றுள்ளதாகவும், பெண்களின் வாக்கு திமுக கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறினார். நம்மளும் கூட்டாங்கல்ல பங்காளி அதிமுக மிக்சி கிரைண்டர் ஃபேன் அது எங்கன்னு பார்த்தா காய்கறிகள் போட்டாங்க ஓடாம போயிச்சு. அப்ப அவங்க எவ்வளவு பேர் இடுப்பாக்குறோம் அதுல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே போல இப்ப முதலமைச்சர் சொல்றாரு, நான் வந்த 6 சிலிண்டர் கேஸ் மானியமா தரேன். இது ஏற்கனவே இந்த கேஸ் கொடுத்தது, கேஸ் அடுப்பு கொடுத்தது, ஒரு லைட் கொடுத்தது, இது எல்லாம் கொடுத்தது யாரும் கேட்டா தலைவர் கலைஞர் ஆட்சி தான் கொடுத்தாங்க. பின்னர் மோகல்வாடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது வேட்பாளருக்கு பூசணிக்காய் சுற்றி டிஸ்ட்ரிக் அழிக்கப்பட்டது. அங்கு அவர் பேசுகையில், உச்சி வெயிலிலும் பெண்கள் வீதியில் நின்று வரவேற்கும் இந்த பாசத்திலேயே உதய சூரியன் தான் தமிழகத்தில் நிலையாக உதிக்க வேண்டும் என்ற முடிவில் பெண்கள் களத்தில் இறங்கிவிட்டதை சுட்டிக்காட்டுகிறது என பேசினார். இந்த வெயிலோட மோசமான வேதனை வந்து எடப்பாடி ஆட்சி, அதனால தான் நீங்க நிக்கிறீங்க. வரவேற்பு ஏற்பாடுகளை திமுக மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலியுக கண்ணதாசன் சிறப்பாக செய்திருந்தார். கிளியாநகர் ஊராட்சியில் டிராக்டர் ஓட்டி வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மல்லை சத்யா, விவசாயிகளின் நலன்காகும் அரசனாய் திமுக தலைவர் ஸ்டாலின் நிச்சயம் இருப்பார் எனவும், உதயசூரியன் சின்னம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தாய்மார்கள் மற்றும் விவசாயிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஏன்னா ஓட்டு கேட்க வரும்போது நாங்க வந்து ஓட்டு கேட்கணும் மாதிரி நீங்க ஒரு மாதிரியா இருப்பீங்க. இப்ப என்னன்னா அது நேர்மாறா இருக்கு. நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஒரே ஆரவாரம் பண்ணி பூ போட்டு எல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் எடுத்து வெட்டி திருக்க மட்டும் ஜெயிச்சுதா மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, நன்றி, அதுக்கு முதல்ல நன்றி. பின்னர் அங்குள்ள பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த வேட்பாளருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை அளிக்கப்பட்டது. அகில ஊராட்சி பொதுமக்கள் 108 தேங்காய்களை உடைத்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்தனர். மாத்தூர் ஊராட்சியில் வண்ணமயமான மின்விளக்கு தோரணங்கள் அமைக்கப்பட்டு மலர் மழையில் பெண்கள் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். அப்போது வேட்பாளர் பேசுகையில், திமுக ஆட்சியில் பெண்கள் தான் மாநகர பேருந்துகளின் முதலாளிகள் எனவும், வீட்டில் பெண்கள் சிறு சிறு செலவுகளை மேற்கொள்ள யாரிடமும் கையேந்தாமல் இருக்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உரிமை தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 அளிக்க உள்ளதாகவும், ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாள் அன்று கொரோனா நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 4000 அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தின் போது அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பு, மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி ஆகியோருடன் இருந்து பிரச்சாரத்தினை சிறப்பித்தனர். உற்சாகமான வரவேற்பை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். பெருந்திரளாக இங்கே பங்கேற்றிருக்கின்றீர்கள். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியை வீட்டுகளுக்கு வேண்டிய வரலாற்று கடமையை நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள். இன்னும் 7 நாள் தான் மாறுது. 7 நாள்ல நீங்க நம்ம வந்து பகை முடித்து மக்களுக்கான ஆட்சி, நமக்கான ஆட்சியை உருவாக்க இருக்கிறோம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.